வணக்கம். இது பரபரப்பு மீடியாவின் காலை 6 மணி ISD நேர செய்தி தொகுப்பு. எமது செய்தி தொகுப்புகள் தினமும் காலை 6 மணி, பிற்பகல் 2 மணி, இரவு 8 மணி ISD நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். காலை செய்தி தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகள். சிரியாவில் ரஷ்யா அமைக்கும் புதிய ரேடார்கள் அமெரிக்க விமானப்படை விமானங்கள் தாக்க வரலாம் என்று நினைக்கிறார்களா? சவுதி அரேபியா மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் முழுமையாக தடுக்கப்பட்டனவா அல்லது ஏதோ மறைக்கப்படுகிறதா? ஆப்கானிஸ்தானில் இருந்த அமெரிக்க உளவாளிகள் இப்போது அங்கே? அவர்கள் எப்படி மாயமாக மறைந்தார்கள்? இனி நமது காலை செய்தி தொகுப்பின் விரிவான செய்திகளை பார்க்கலாம். சிரியாவில் ரஷ்ய ராணுவம் புதிதாக வான் பாதுகாப்பு சாதனங்களை தற்போது அமைக்க தொடங்கியுள்ளது. இந்த வான் பாதுகாப்பு சாதனங்களுக்கு இணைக்கப்பட்டுள்ள ரேடார்கள் அமெரிக்க தயாரிப்பு F-35, F-22 ஆகிய 5வது தலைமுறை ஸ்டெல்த் விமானங்களை காட்டக்கூடியது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீப காலமாக அமெரிக்க விமானப்படையின் விமானங்கள் சிரியாவின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதியில் பறப்பது அதிகரித்துள்ளது. சில மாதங்களுக்கு முன் அமெரிக்க விமானப்படை தமது தாக்குதல் விமானங்களை வடகிழக்கு பகுதியில் அடிக்கடி இறக்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அதன்பின் அது கிட்டத்தட்ட முழுமையாகவே நிறுத்தப்பட்டது. சமீப காலம் வரை அமெரிக்க விமானப்படையின் தாக்குதல் விமானங்கள் எதுவும் சிரியாவின் வான்பகுதியில் பறப்பதில்லை. வாரம் ஓரிரு தடவைகள் மட்டும் அவர்களது போக்குவரத்து விமானங்கள் அங்கு பறப்பதுண்டு. அவை சிரியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு அனுப்பப்படும் ஆட்களையும் பொருட்களையும் கொண்டு செல்வதற்கே பயன்படுத்தப்பட்டன. இந்த வாரத்திலிருந்து மீண்டும் அமெரிக்க விமானப்படையின் தாக்குதல் விமானங்கள் அங்கு அடிக்கடி பறக்க தொடங்கியுள்ளன. அந்த விமானங்கள் எதற்காக சிரியாவின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் பறக்கின்றன என்ற விஷயம் தெரிய வரவில்லை. அவர்கள் தாக்குதல் எதையும் நடத்தவில்லை. அப்படியான நிலையில் ரஷ்யா திடீரென வடக்கு சிரியாவில் புதிதாக வான் பாதுகாப்பு சாதனங்களை அமைக்க தொடங்கியுள்ளதால் அவை அமெரிக்க விமானங்களுக்காகவே அமைக்கப்படுகின்றன என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த பகுதியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தான் நீங்கள் இப்போது திரையில் பார்க்கிறீர்கள். இதில் குறைந்தபட்சம் 4 ரேடார்கள், ஒரு பனிஷிர் எஸ் வான் பாதுகாப்பு சாதனமும் புதிதாக அங்கு அமைக்கப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. இவை வடக்கு சிரியாவின் சிறிய நகரமான கமிசிலிக்கு வெளியே அமைக்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் கமிசிலி நகருக்கு உள்ளே ரஷ்யாவின் இராணுவ தளம் ஒன்று உள்ளது. அங்கும் வான் பாதுகாப்பு சாதனங்கள் இயங்கு நிலையில் உள்ளன. இங்கே அருகருகே இரு இடங்களில் வான் பாதுகாப்பு சாதனங்களை ரஷ்யா அமைப்பது ஆச்சரியமான விஷயம்தான். காரணம், வடக்கு மற்றும் கிழக்கு சிரியாவில் இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்தே எந்த ஒரு விமான தாக்குதலும் நடந்ததில்லை. அமெரிக்க விமான தாக்குதல்கள் மட்டுமன்றி இஸ்ரேலிய விமானங்களும் அந்த பகுதியில் தாக்குதல்களை நடத்தியதில்லை. இஸ்ரேலிய தாக்குதல்கள் டமாஸ்கஸ் நகரை சுற்றியுள்ள பகுதிகளிலேயே நடப்பது வழக்கம். அப்படி இருக்கும்போது ரஷ்யா புதிதாக வான் பாதுகாப்பு சாதனங்களை அமைப்பதிலிருந்து இந்த பகுதியில் புதிதாக தாக்குதல் நடக்கலாம் என ரஷ்யா எதிர்பார்க்கின்றது என்று எடுத்துக்கொள்ளலாம். சில தினங்களுக்கு முன் ரஷ்யா தமது வான் பாதுகாப்பு சாதனங்களை சிரியாவின் தாக்குதல் தயார் நிலைக்கு கொண்டு செல்கின்றது என்று பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொளியில் தெரிவித்திருந்தோம். அதற்கு காரணம், அங்கு ஏதோ ஒரு தாக்குதலை ரஷ்யா எதிர்பார்க்கின்றது என்றும் கூறியிருந்தோம். அந்த காணொளி வெளியிடப்பட்ட அடுத்த நாள் அங்கு இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் தாக்குதலுக்கு சென்றன. அதுபோலவே இம்முறையும் வடக்கு அல்லது கிழக்கு சிரியாவில் விமான தாக்குதல் நடந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இங்கு இவர்கள் F-35 மற்றும் F-22 ஸ்டெல்த் தொழில்நுட்ப விமானங்களை அடையாளம் காட்டும் ரேடார்களை பொருத்தியுள்ளதாக கூறியுள்ளார்கள். அவை P-18 ரக ரேடார்கள் என்றே தெரிய வருகிறது. இந்த P-18 ரக ரேடார்கள் கொஞ்சம் பழையவை. அவை பழைய சோவியத் யூனியன் ரக ரேடார்கள். இந்த ரேடார்கள் தான் F-35 மற்றும் F-22 ரக ஸ்டெல்த் விமானங்களை ரேடார் திலையில் காட்டுவதாக கூறுகிறார்கள். ஆனால் இந்த கூற்று இதுவரை யாராலும் உறுதி செய்யப்பட்டதில்லை. சவுதி அரேபியாவை நோக்கி ஏவப்பட்ட 3 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சவுதி வான் பாதுகாப்பு சாதனங்கள் அடித்து வீழ்த்தியதாக சவுதி அரேபிய பாதுகாப்பு அமைச்சு தகவல் வெளியிட்டுள்ளது. இவற்றில் ஒரு ஏவுகணை கிழக்கு பிராந்தியத்தை நோக்கியும் மற்ற 2 ஏவுகணைகளும் சவுதி அரேபியாவின் தெற்கு நகரங்களான நஜ்ரான், ஜிசான் ஆகியவற்றை நோக்கியும் ஏவப்பட்டது என்றும் சவுதி அரேபியா கூறியுள்ளது. இந்த ஏவுகணைகள் ஏமன் நாட்டிலிருந்து சவுதி அரேபியாவை நோக்கி ஹவுதி இயக்கம் அன்சார் அல்லாவால் ஏவப்பட்டன. இந்த ஏவுகணைகள் ஏவப்படுவதற்கு முன் கடந்த 24 மணி நேரத்திற்குள் சவுதி அரேபிய விமானப்படை விமானங்கள் ஏமனில் 28 தடவைகள் தாக்குதல்களை நடத்தின. இது சவுதி அரேபிய பாதுகாப்பு அமைச்சிலிருந்து வெளியிடப்பட்ட தகவல்.
ஏமனிலிருந்து வரும் தகவல் வேறு விதமாக உள்ளது. அன்சார் அல்லா இயக்கத்தின் செய்தி தொடர்பாளர் ஜென்சல் ஜக்யா ஜாடே இன்று ஞாயிற்றுக்கிழமை அல் மாசிரா தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில், 5 பாட் ரகத்திலான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சவுதி அரேபியாவை நோக்கி ஏவியதாக கூறினார். சவுதி கூறிய 2 நகரங்களுடன் ஜெட்டா நகருக்கும் ஏவப்பட்டன. இந்த 3 நகரங்களில் உள்ள அரம்கோ எண்ணெய் சேமிப்பு மையங்களை குறிவைத்து ஏவப்பட்டதாக தெரிவித்தார். இந்த 5 ஏவுகணைகளை தவிர சமாட் 3 ரகத்திலான 2 ஆளற்ற விமானங்களையும் அனுப்பியதாகவும் தமது தாக்குதல் வெற்றி அடைந்ததாகவும் தெரிவித்தார். இந்த 2 தரப்பு கூற்றுகளிலும் வித்தியாசம் உள்ளது. அவர்கள் 3 ஏவுகணை என்கின்றார்கள், இவர்கள் 5 என்கிறார்கள். ஆளற்ற விமானங்கள் பற்றி சவுதி அரேபியா எதுவும் தெரிவிக்கவில்லை. அன்சார் அல்லா குறிப்பிடும் பாட்ரக பாலிஸ்டிக் ஏவுகணை என்பது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம். ஏனென்றால் இவை அர்ஜென்டினா நாட்டு வடிவமைப்பை வைத்து இராக்கில் தயாரிக்க திட்டமிடப்பட்ட ஏவுகணை, ஆனால் தயாரிக்கப்படவில்லை. அதே வடிவமைப்பை வைத்து இரான் ஷஹாப் 1 என்ற ஏவுகணையை தயாரித்தது. ஒருவேளை அந்த இரானிய ஏவுகணை பற்றி வெளியே சொல்லாமல் அதன் அசல் பெயரை அன்சார் அல்லா இயக்கம் தெரிவித்திருக்கலாம். ஏனென்றால் இரானும் சவுதி அரேபியாவும் இப்போது பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுகின்றன. அதனால் இரானின் பெயரை அன்சார் அல்லா இழுக்காமல் விட்டிருக்கலாம். அமெரிக்க உளவுத்துறை சிஐஏ ஆப்கானிஸ்தானில் தமக்காக உளவு பார்த்த உள்நாட்டு உளவாளிகள் அனைவரையும் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேற்றிவிட்டதாக தெரிய வருகிறது. அமெரிக்க இராணுவம் முழுமையாக ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறப்போவதாக அறிவித்து சில மாதங்களின் பின்னரே அங்கு தமக்கு உதவியவர்களை வெளியேற்ற தொடங்கினார்கள். அதுவும் கடந்த மாதம் 15 தேதிக்கு பின் காபூல் விமான நிலையத்தில் இருந்து மட்டுமே ஆட்கள் வெளியேற்றப்பட்டார்கள். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்தவர்களை அவர்கள் சொந்தமாகவே பயணித்து காபூல் விமான நிலையத்திற்கு வர வேண்டும் என கூறியது அமெரிக்க இராணுவமும் அமெரிக்க தூதரகத்தை இயக்கும் அமெரிக்க இராஜாங்க அமைச்சும். இவர்கள் இந்த வெளியேற்றத்தை தொடங்குவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பே சிஐஏ வெவ்வேறு வழிகளில் தமது உளவாளிகளை வெளியேற்ற தொடங்கிவிட்டார்கள். அதுவும் ஆப்கானிஸ்தானின் அனைத்து பிரதான நகரங்களில் இருந்தும் ஆட்களை வெளியேற்றினார்கள். வெளியே தகவல் தெரிய வராமல் நடந்த ஆபரேஷன் அது. இதனால் கடந்த மாதம் 15 தேதியிலிருந்து அமெரிக்க விமானப்படையின் விமானங்கள் தமக்கு உதவியவர்களை பெரும் குழப்பத்துடன் வெளியேற்ற தொடங்கிய போது அவற்றில் ஆப்கானிஸ்தானில் இருந்த சிஐஏயின் உளவாளிகள் யாரும் ஏறுவதற்கு முட்டி மோதவில்லை. காரணம், அவர்கள் அதற்கு முன்பே ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். குறைந்தபட்சம் 1000 உளவாளிகளும் அவர்களது குடும்பத்தை சேர்ந்தவர்களும் சிஐஏயால் வெளியேற்றப்பட்டார்கள் என்று கூறுகிறார்கள். சிஐஏ இந்த தகவலை அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை. உளவுத்துறை வட்டாரங்களில் கூறப்படும் தகவலில் இருந்து சிஐஏயால் வெளியேற்றப்பட்ட ஆட்கள் அமெரிக்க இராணுவம் இயக்கிய எந்த ஒரு இடைத்தங்கல் முகாமிலும் தங்க வைக்கப்படவில்லை. அதேபோல அமெரிக்காவில் உள்ள விமான தளங்களில் அவர்கள் தங்க வைக்கப்படவில்லை. ஆனால் அவர்கள் இப்போது அமெரிக்காவில் இருப்பதாக கூறுகிறார்கள். சிஐஏ ஏதோ ஒரு விதமாக தமது உளவாளிகளுக்கு உரிய நேரத்தில் விசா எடுத்து கொடுத்து ஆரம்ப வாழ்க்கை செலவுக்கு பணமும் கொடுத்து அமெரிக்காவில் விட்டுள்ளார்கள் என்று கூறப்படுகிறது. இராணுவம் தமக்கு உதவியவர்களை கவனிப்பதற்கும் சிஐஏ தமக்கு உதவியவர்களை கவனிப்பதற்கும் இடையே ஒரு முக்கிய வேறுபாடு உள்ளது. அது என்னவென்றால், சிஐஏயின் ஆட்கள் உளவாளிகள், ஆப்கானிஸ்தான் பற்றி நன்கு தெரிந்த ஆப்கான் பிரஜைகள். சிஐஏ அவர்களை நன்கு கவனித்து கொண்டால் ஏதோ ஒரு காலத்தில் சிஐஏ மீண்டும் அவர்களை பயன்படுத்தி கொள்ள முடியும். நீங்கள் பார்த்தது பரபரப்பு மீடியாவின் காலை 6 மணி ஐஎஸ்டி நேர செய்தி தொகுப்பு. எமது அடுத்த செய்தி தொகுப்பு இன்று பிற்பகல் 2 மணி ஐஎஸ்டி நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.